வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமது ராஜதந்திர கடவு சீட்டுகளை தயார் செய்யும் பணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கைக்கான விமான சேவைகள் மேலும் குறைந்துள்ளதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டிசில்வாவிடம் முறைப்பாடு. சர்வதேச முதலீட்டாளர்களுக்கான அனுமதிகளை 24 மணி நேரத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு. தம்பிக்க பெரேரா தெரிவிப்பு. அரசை விரட்டுவதற்கான 2வது அலை மிக விரைவில் ஆரம்பம். ஜேவிபி அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடி காரணமாக வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு திட்டத்தில் மாற்றம். இனி விரிவான செய்திகள். தமது ராஜதந்திர கடவு சீட்டுகளை தயார் செய்யும் பணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இதுவரை ராஜதந்திர கடவு சீட்டுகளை தயார் செய்யாத பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான புதிய விண்ணப்பங்களை செய்து வருவதோடு கடவுச்சீட்டு காலாவதி ஆனவர்களும் அவற்றை புதுப்பித்து வருகின்றனர். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையோடு இந்த ஆர்வம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜதந்திர கடவு சீட்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை மற்றும் நாடாளுமன்றத்தால் எளிதாக ஏற்பாடு செய்யப்படுவதோடு ராஜதந்திர கடவு சீட்டுகள் வைத்திருப்பவர் விமான நிலையங்களுக்கு இடையே எளிதாக பயணம் செய்து சில நாடுகளில் விசாவை பெறலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் சேமிப்பு வீழ்ச்சியடைந்தமையின் காரணமாக இலங்கைக்கான விமான சேவைகள் மேலும் குறைந்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டிசில்வாவிடம் விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளிலிருந்து இந்த விமான நிறுவனங்கள் எரிபொருளை பெற்று வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கான விமான சேவைகள் மேலும் குறையும் பட்சத்தில் சுற்றுலாத் துறையினை, ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த நிலைமையினை சமாளிக்க தற்போதுள்ள விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த பிரச்சினைக்கு தீர்வாக விமான நிறுவனங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறைக்கு அனுமதி வழங்க அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானம் எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 24 மணி நேரத்தில் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அனுமதிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளை போக்குவதற்கான அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை போக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் எனது வேலைகளை முன்னெடுத்து வருகிறேன். அதன்படி நாட்டிற்கு முதலீட்டாளர்களை வரவழைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இதற்காக ராஜதந்திர மற்றும் ஏனைய துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த சர்வதேச தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். குறிப்பாக இலங்கையில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான விசா காலத்தினை ஒரே தடவையில் 5 வருடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டதாக வழங்குவதற்கும் தீர்மானித்திருந்தோம். அடுத்த கட்டமாக கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு நாள் சேவையானது நாளை திங்கட்கிழமை முதல் வெளி மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்வருகின்ற சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு 24 மணி நேரத்தில் முதலீட்டு சபையின் அனுமதியினை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட வகையில் இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார முதலீடுகளின் முன்னுரிமைகளை ஆதரிப்பதற்காக வருவாயானது நியாயமான மற்றும் திறமையான வழியில் உயர்த்தப்பட்டு செலவிடப்படுவதை உறுதி செய்வதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு திட்டத்தில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு தட்டுப்பாடு காரணமாக சில பிரதான வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவுகளுக்கு பதிலாக மாற்று உணவுகளை வழங்கும் நிலைமை உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதார ஊழியர்கள் கடுமையான சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதோடு வைத்தியர்கள், தாதியர், உணவு தயாரிப்பாளர்கள் போன்றோர் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை வைத்தியசாலைகளில் தற்போது வழங்கப்படும் மாற்று உணவுகளுக்கு பதிலாக உரிய உணவுகளை மாத்திரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை ஒரே நேரத்தில் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசை விரட்டுவதற்கான 2வது அலை மிக விரைவில் ஆரம்பமாக உள்ளதுடன் அந்த அலை சாதாரண அலையாக அல்லாமல் சுனாமி போல் இருக்கும் என்றும், இலக்கை அடையாமல் ஓயமாட்டோம் என்றும் ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அரசை விரட்டியடிக்க வீதியில் இறங்குவோம் என்ற துணிப்பொருளின் கீழ் நேற்றைய தினம் அம்பலாந்தோட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவரும் மேலும் தெரிவிக்கையில், அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இன்று வரிசையில் நிற்கின்றனர். எனவே கட்சி பேதம் வேண்டாம். நாட்டை மீட்க மக்கள் சக்தியாக ஒன்றிணைவோம். நாம் ஆம் என்று சொன்னால் அரசை விரட்டுவதற்கான ஆட்டத்தை ஆரம்பிக்க நாம் தயார். 2வது அலை ஆரம்பமாகும்.
தியதி விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும், மக்களுக்கு நெருக்கடி வரும்போது போலீசாரும் ராணுவத்தினரும் மக்கள் பக்கம்தான் நீப்பார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இழப்பை எதிர்பார்த்து சிலர் காத்திருப்பது மிகவும் துப்பாக்கிய நிலை என முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புலிகள் அமைப்பின் தலைவரின் இழப்பின் போது பான்சோறு சமைத்து பட்டாசுகளோடு கொண்டாடிய சிலர் இன்று மஹிந்தவின் இழப்புக்காகவும் பட்டாசுகளோடு காத்திருக்கும் துப்பாக்கிய நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாகவே மீண்டும் இந்த நாட்டில் பிறக்கக்கூடாது என பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது, குறைகள் காணப்பட்டாலும் நாட்டின் தீர்மானமிக்க சேவைகளை ஆற்றிய வரலாற்று ஆளுமை மஹிந்த ராஜபக்சவே. இவ்வாறான ஒரு தலைவரின் இழப்புக்காக காத்திருப்பது மிகவும் துயரமான ஒரு நிலைமை. புலிகள் அமைப்பின் தலைவரின் இழப்பில் கூட பலர் பட்டாசுகளோடு கொண்டாடிய போதிலும் தாம் அவ்வாறு செய்யவில்லை. ஒருவரின் இழப்பை கொண்டாடுவது நல்ல பண்பு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச தன்னோடு உரையாடியதாகவும் அவர் சுகமாக இருக்கின்றார் எனவும் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தென்னிலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்கு நடந்த சம்பவம் தொடர்பான காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவி வருவதனால் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பெரும் சவால் நிலைக்கு உட்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி சிபெர்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் குழுவொன்றுக்கு போலீசார் எரிபொருள் வழங்க மறுத்தமை தொடர்பில் இலங்கை சுற்றுலா சபை போலீஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அத்தியாவசிய சேவைகளுக்கு எரிபொருள் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட எரிபொருள் நிலையத்திற்கு இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் சிறு குழந்தை கொண்டு சென்று சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் எரிபொருளை வழங்க மறுத்துள்ளார். அத்தியாவசிய சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து வேறு எவருக்கும் எரிபொருளை வழங்கக்கூடாது என்ற அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமையவே இந்த முடிவினை எடுத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி சுற்றுலா பயணிகளிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கைக்கு பயணம் செய்யுங்கள், ஆனால் எரிபொருள் வழங்க முடியாதென குறித்த அதிகாரி சுற்றுலா பயணிகளிடம் தெரிவித்தபடியும் பாரிய சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பான காணொலி உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதனால் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு மீள முடியாத கரும்புள்ளி ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா சபை பரிசோதகர் போலீஸ்மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி கடிதத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரி தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை நடத்தி சம்பவம் தொடர்பில் வருத்தம் தெரிவித்து கடிதம் அல்லது காணொலி செய்தியினை வெளியிடுமாறு போலீஸ்மா அதிபரிடம் சுற்றுலா சபை கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கிலிருந்து 16 ராணுவ படையணிகளை மீளப் பெறுவதற்கு புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்பு சர்வதேச சமூகத்தின் மீது செலுத்திய செல்வாக்கு அம்பலமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமானது மூலோபாய மையங்களில் நிலை கொண்டுள்ள இந்த படையணிகளை பராமரிப்பதற்கு பெருமளவு பணம் செலவழிப்பதாக புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்பு சர்வதேச சமூகத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் தெரிவித்துள்ளதுடன் இந்த படையணிகளை பராமரிப்பதன் காரணமாக அரசாங்கத்தின் டொலர் கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் இம்முறையும் 255,000 பாதுகாப்பு படையினருக்கான பாரிய தொகையாக 373 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடையில் 14% அதிகரித்துள்ளதாக புலம்பெயர் புலிகள் அமைப்பு உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த முறைப்பாடுகளுக்கு அரசாங்கம் பதில் அளிக்கவில்லை என அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த செய்தி இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.